பாலகீதத்தின் சொந்தங்களே, செல்ல குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய கவிதை அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்பில் இன்னைக்கு வந்து ஒரு புள்ளவரம் தந்தடம்மா அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதையை உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கவிதை என்னால் எழுதப்பட்டது, ஒரு சேனலில் வந்து பாராட்டு பெற்ற ஒரு கவிதை. பெண்களுக்கு வந்து எந்த சுடுசொல்லையும் தாங்கிக்குவாங்க, ஆனால் அவங்க வந்து மனசில் மாறாத வேர்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா மலடிங்கிறத சொல்ல கேட்குறப்ப தான், மலடிங்கிற பட்டம் வந்து அவங்கள வந்து கொல்லாமல் கொல்லும். அதுக்கு பலரும் காரணமாக இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு மலடின்னு அவன் பெண்களை மட்டும் சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வந்து தெய்வத்திட்ட எப்படி அழுகிறான், ஒரு புள்ளவரம் தாமா அப்படின்னு கேட்குற அந்த கோணத்தில் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலில் அனுப்புங்க. இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க கவிதைக்குள்ளே போவோம். ஒரு புள்ளவரம் தந்திடம்மா. சுத்தாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. சுத்தாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. தேவாலயமும் மசூதியும் தேடி போயும் பலன் இல்லை. பார்க்காத மருத்துவம் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை. சோசியமும் மந்திரமும் சொன்னபடி செஞ்சாலும், சோசியமும் மந்திரமும் சொன்னபடி செஞ்சாலும் சுகமில்லை, பலன் இல்லை. சாடமாட பேசும் ஜனம் விசேடங்களில் ஒதுக்குறாங்க. சாடமாட பேசும் ஜனம் விசேடங்களில் ஒதுக்குறாங்க. புள்ளபூச்சி இல்லா வயிறு, புள்ளபூச்சி இல்லா வயிறுன்னு பொழுது முச்சோடும் பேசுகிறாங்க. குறி சொல்ல வந்தவளோ கோணமானலாக சொல்லுறாங்க. குறி சொல்ல வந்தவளோ கோணமானலாக சொல்லுறாங்க. எத்தனை தின்னா பித்தம் தெளியும், என் வயிற்றில் பூச்சி வரும். உலகத்து தெய்வங்களே ஓங்கி உதச்சி ஓடி ஆட ஒரு புள்ளவரம் கேட்டேன். உலகத்து தெய்வங்களே ஓங்கி உதச்சி ஓடி ஆட ஒரு புள்ளவரம் கேட்டேன். மனசிறங்கி மகவுதாரும், மனசிறங்கி மகவுதாரும், மடிப்பிச்சை கேட்குறேனே. மண்ணுக்குள்ளே போகும் முன்னே மழலை சத்தம் கேட்கணும், மண்ணுக்குள்ளே போகும் முன்னே மழலை சத்தம் கேட்கணும், மலடி பட்டம் ஒழியணும். மண்ணுக்குள்ளே போகும் முன்னே மழலை சத்தம் கேட்கணும், மலடி பட்டம் ஒழியணும். கண் திறப்பி தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்வேன். கண் திறப்பி தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்வேன். சுத்தாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. தேவாலயமும் மசூதியும் தேடிப்போயும் பலன் இல்லை. பார்க்காத மருத்துவம் இல்லை, ஜோசியமும் மந்திரமும் சொன்னபடி செஞ்சாலும் சுகமில்லை, பலன் இல்லை. சாடமாட பேசுஞ்சோனா விசேடங்களில் ஒதுக்குறாங்க. உள்ளபூச்சி இல்லா வயிறுன்னு பொழுது முச்சோடும் பேசுகிறாங்க. குறி சொல்ல வந்தவளும் கோணமானலாக சொல்கிறாங்க. எத்த தின்னா பித்தம் தெளியும், ஏன் வயிற்றில் பூச்சி வரும். உலகத்து தெய்வங்களே ஓங்கி உதச்சி ஓடியாட ஒரு புள்ளவரம் கேட்டேன். மனசிறங்கி மகவுதாரும், மனசிறங்கி மகவுதாரும், மடிப்பிச்சை கேட்குறனே. மண்ணுக்குள்ளே போகும் முன்னே மழலை சத்தம் கேட்கணும், மண்ணுக்குள்ளே போகும் முன்னே மழலை சத்தம் கேட்கணும், மலடி பட்டம் ஒழியணும். கண் திறப்பி தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன். கண் திறப்பி தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன். இப்படி அந்த பெண்ணோட மனக்குமுறலை என்னுடைய கவிதையாக வெடிச்சுப்பேன். இந்த கவிதையை பற்ற கருத்துக்களை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு கவிதை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கக்கூடிய இதை பற்றியும் கருத்துக்களை நம்ம சேனல் எழுதி அனுப்புங்க. மீண்டும் ஒரு புதிய கவிதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவிச்சந்தல் பாலகிருஷ்ணன் பண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.